அறிவுறுத்துகின்றனர். கிரைம் டைம், நான் பாலவேல் சக்கரவர்த்தி. பள்ளி ஆசிரியர்களை தொடர்ந்து பாலியல் புகாரில் சிக்கியுள்ளார் பிரபல சாமியார் சிவசங்கர் பாபா. முன்னாள் மாணவிகள் வெளியிட்ட புகாரால் கதிகலங்கி போயிருக்கிறது அவரது சுஷில் ஹரி இன்டர்நேஷனல் பள்ளி. சாமியார் மீது கூறப்படும் குற்றச்சாட்டுகள் என்ன? தன்னை கடவுள் கிருஷ்ணரின் அவதாரம் என்றும் தன் பள்ளியில் படிக்கும் மாணவிகளை கோபியர்கள் என்றும் கூறி மூளைச் சலவை செய்து நம்ப வைத்து ஆட்டம் போட்டு வந்த சிவசங்கர் பாபா மீது தற்போது பாலியல் புகார் கோதாகரமாக வெடித்துள்ளது. அவர் மீது முன்னாள் மாணவிகள் கூறிய புகார்கள் அனைவரையும் அதிர்ச்சியில் உறைய வைத்துள்ளனர். இன்று ஊரெங்கும் உலகெங்கும் ஒலிக்கின்ற முதல் கேள்வி, யார் இந்த சிவசங்கர் பாபா? செங்கல்பட்டு மாவட்டம் கேளம்பாக்கம் சாத்தாங்குப்பம் பகுதியில் கடந்த 20 ஆண்டுகளாக சுஷில் ஹரி இன்டர்நேஷனல் பள்ளி இயங்கி வருகிறது. இந்த பள்ளியின் நிறுவனர்தான் பிரபல சாமியார் சிவசங்கர் பாபா. திருப்பத்தூர் மாவட்டம் ஆலங்காயம் பகுதியைச் சேர்ந்த இவர் 30 வருடங்களுக்கு முன்பு பிழைப்பு தேடி சென்னை வந்தார். காவி உடையணிந்து பூஜைகள் செய்து வந்த நிலையில் சிவசங்கர் பாபா என தனது பெயரை மாற்றி வைத்துக் கொண்டு ஆன்மீக உரையாற்ற ஆரம்பித்தார். இன்னொரு மன்னோரும் துதித்தாலும் மோத உதவா ஒரு தோழன் என்கிற நிலையில் ஒரு ஃப்ரெண்டு மாதிரி பழகி கொண்டு அவர்களில் ஒருவனாக இருந்து கொண்டு இந்த ஆன்மீகத்தை செய்வது என்பதற்காக இந்த உடையை வைத்திருக்கிறோம். தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றில் யாகவா முனிவருடன் நடந்த விவாதத்தில் கைகலப்பான வீடியோ காட்சி பரபரப்பானதை அடுத்து சில தனியார் தொலைக்காட்சிகளில் ஆன்மீக சொற்பொழிவின் மூலம் பிரபலமானார். இது திரைப்படத்தில் நகைச்சுவையாகவும் வெளியானது. நல்லா நடிச்சீங்க, சரியா அடிச்சீங்க. இதனால எனக்கு ஏகப்பட்ட பப்ளிசிட்டி. இந்தாங்க 10,000 ரூபாய். அட, இது நம்ம ரெண்டு பேரும் பேசிக்கிட்ட செட்டப் தானே. சரி, நீ எனக்கு 10,000 ரூபீஸ் கொடுத்துருக்க, உனக்கு நான் ஏதாவது செய்யணுமே, இந்தா இதை வச்சுக்கோ. அரசியல் தொடர்புகள் மூலம் தன் செல்வாக்கை உயர்த்தி கொண்ட சிவசங்கர் பாபா கேளம்பாக்கம் அருகே சுஷில் என்ற பக்தர் வழங்கிய நிலத்தில் ராமராஜ்யம் என்ற பெயரில் ஒரு நகரை உருவாக்கினார். அந்த நிலத்தை தானமாக வழங்கியவரின் பெயரையும் தனது அவதாரத்தின் பெயரையும் இணைத்து சுஷில் ஹரி இன்டர்நேஷனல் என்ற ஆசிரம பள்ளியை நிறுவி நடத்தி வருகிறார். நடிகர் ரஜினியின் பண்ணை வீடு அருகே சுமார் 64 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள இந்த வளாகத்தில் பக்தர்கள் என்ற பெயரில் சுமார் 300 குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். 30 ஆண்டுகளாக தன்னை கடவுளின் அவதாரம் என கூறி வரும் சிவசங்கர் பாபா ஆனந்த நடனம் ஆடிய போதெல்லாம் அவரை கடவுளின் அவதாரமாக நினைத்து வணங்கி வந்தனர். பத்மசேஷாத்ரி பள்ளி விவகாரம் வெடித்த பிறகு பிரபல தனியார் பள்ளிகளின் மாணவியர் ஆசிரியர்கள் பயிற்சியாளர்கள் மீது பாலியல் புகார்களை சமூக வலைதளங்களில் வெளியிடத் தொடங்கினர். அந்த வகையில் சிக்கியதுதான் சிவசங்கர் பாபாவின் சுஷில் ஹரி இன்டர்நேஷனல் பள்ளி. அவரது பள்ளியில் படித்த முன்னாள் மாணவிகள் சிலர் அவர் மீது பரபரப்பு பாலியல் புகார்களை கூறியுள்ளனர். 5ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு படிக்கும் பாலியல் அத்துமீறலில் மாணவிகள் தங்கள் புகாரில் குற்றம் சாட்டியுள்ளனர். ஆன்மீகம் என்ற போர்வையில் தன்னை கடவுள் கிருஷ்ணர் என கூறிக்கொண்டும் தான் குறிவைக்கும் மாணவியை கோபிகா என்று கூறியும் சிவசங்கர் பாபா எந்த கொடூர செயல்களை அரங்கேற்றி வருவதாக மாணவி சமூக வலைதள பதிவில் தெரிவித்துள்ளார். 9 மற்றும் 10ஆம் வகுப்பு மாணவிகளுக்கு குளிர்பானம் என்ற பெயரில் மதுபானங்களை கொடுத்து அவர்களை பாலியல் வன்முறைக்கு உட்படுத்தியதை தான் நேரடியாக பார்த்ததாகவும் மாணவி தமது புகாரில் கூறியுள்ளார். சிவசங்கர் பாபா மீது முன்னாள் மாணவிகள் கூறிய அடுக்கடுக்கான புகார்கள் சமூக வலைதளங்களில் கோதாகரமாக வெடித்ததை அடுத்து முதற்கட்டமாக கடந்த ஜூன் 1ஆம் தேதி
தமிழ்நாடு குழந்தைகள் நல பாதுகாப்பு குழும தலைவர் சரஸ்வதி ரங்கசாமி விசாரணை நடத்தினார். அடுத்த நாள் தமிழ்நாடு மகளிர் ஆணைய தலைவர் கௌரி அசோகன் 4 பேர் கொண்ட குழுவுடன் விசாரணை நடத்தினார். அடுத்த கட்டமாக பாதிக்கப்பட்டவர்கள் வீட்டிற்கே சென்று விசாரணை நடத்த அதிகாரிகள் திட்டமிட்டுள்ளனர். ஆசிரமத்தில் சிவசங்கர் பாபா இல்லாத நிலையில் மாநில குழந்தைகள் உரிமை பாதுகாப்பு ஆணையம் வருகின்ற 11 தேதி சிவசங்கர் பாபா உள்ளிட்ட பள்ளி நிர்வாகிகள் 6 பேர் நேரில் விசாரணைக்கு ஆஜராகுமாறு சம்மன் அனுப்பியுள்ளனர். பாலியல் விவகாரத்தில் பள்ளி ஆசிரியர்கள்தான் இப்படி கைதாகிக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் கடவுளின் அவதாரம் என்று தன்னைத்தானே பல வருடங்களாக சொல்லிக்கொண்ட ஆசிரம சாமியாரும் கைதாகும் சூழல் உருவாகியிருப்பது பெற்றோர் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கொரோனாவின் 3வது